கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் வளர்ந்த நாடுகளை விட இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் குறுகிய காலத்திற்குள் 75 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவா மாநிலத்தில் 100% முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாநிலத்தின் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் நாட்டு மக்கள் எத்தனை ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நேற்று நாடே கண்கூடாக பார்த்ததாக தெரிவித்தார். கோவா மாநிலம் கடந்த சில மாதங்களில் கடும் மழை பொழிவாலும் சூறாவளி மற்றும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட சூழலில் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தலைமையில் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டதாக பிரதமர் பாராட்டினார். அதோடு மட்டுமின்றி கோவா மாநிலம் தற்போது உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்திலும் பெரும் பங்காற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக கோவா மாநிலத்தின் அனைத்து சுகாதார பணியாளர்கள் உட்பட அனைவருக்கும் தம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். इसे सेवा से जोड़ा, ये उनका करुणा भाव कर्तव्य भाव ही है जो 2.5 करोड़ वैक्सीन डोज लगाई जा सके। और मैं मानता हूं वैक्सीन के हर एक डोज एक जीवन को बचाने में मदद करती है। ஒரே நாளில் 2 கோடியே 50 லட்சம் தடுப்பூசிகளுக்கும் அதிகமாக செலுத்தி உலக சாதனை படைத்துள்ளதற்கு நாட்டின் அனைத்து மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். வளமான சக்தி வாய்ந்த நாடுகளால் கூட இத்தகைய சாதனையை நிகழ்த்த முடியவில்லை என்றும் பிரதமர் கூறினார். ஜன்மதின் ஆயங்கே ஜாயங்கே लेकिन कल का ये दिन मेरे मन को छू गया है, अविस्मरणीय बन गया है। मैं जितना धन्यवाद अर्पित करूं वो कम है। मैं हृदय से प्रत्येक देशवासी को नमन करता हूं, सभी का आभार जताता हूं। ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை 15 லட்சம் தடுப்பூசிகள் நாடு முழுவதும் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 26,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக கூறினார். மேலும் ஒவ்வொரு நொடிக்கும் 425 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த தடுப்பூசி சாதனை இந்தியாவின் வலிமையை உலக நாட்டிற்கு பறைசாற்றியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்த கலந்துரையாடலின் போது சுகாதார பணியாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனா்.